சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் யோகேஷ் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சார், இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது சார். சரி. நான் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து ஒரு டயட் சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, அதுல வந்து பாலு எண்ணெயில பொரிச்சது இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நானும் என்னால முடிஞ்ச வரையும் நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா என்ன, வேலை பாக்குற இடத்துல அந்த சூழ்நிலைகள் வந்து எனக்கு அதை சாப்பிடற மாதிரி சூழ்நிலைகள் வருது. இப்ப அந்த மாதிரி நேரத்துல ஐயோ, அதை சாப்பிடற மாதிரி சூழ்நிலை வரப்போதே அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்ப பயப்படுது. அப்படியே அதை சாப்பிட்டுட்டா கூட ஐயோ, நமக்கு திரும்ப வந்துருமோ, திரும்ப அது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கறது மாதிரியும் பயப்படுது. இதனால நான் வந்து இந்த வேலையிலயே என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மைண்ட் வந்து இந்த இதுலயே தான் என் மைண்ட் இருக்குது. இந்த டயட்டை மெயின்டைன் பண்றதுலயே தான் என் மைண்ட் அப்படியே இதாயிருச்சு. இப்ப நான் அது இதுல இதுக்கு என்ன சார் பண்றது? வந்து தீய பழக்கங்கள் வந்து விடுபடுவது இப்படிங்கிறதுக்கு தான் பொருத்தமானது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னங்க எண்ணெயில பிடிச்சி சாப்பிடுறது தீய பழக்கமா அப்படின்னு கேட்காதீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எது வந்து உங்களால முடியலையோ, எது மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்கோ அதுதான் தீய பழக்கம். சரிங்க சார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நீங்க வந்து எதோ எங்களுக்கு வேண்டாங்கிறது மட்டும் தான் நீங்க எதோட போராடுறீங்களோ அதை செஞ்சிருவீங்க. உங்களால கண்டிப்பா நீங்க அந்த எண்ணெயில பிடிச்சது சாப்பிட்டுருப்பீங்க. மாறும். திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தாட் என்ன வந்து போட்டோம், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க எப்ப நீ திங்க் பண்ணாம விட்டுட்டீங்களோ அப்பயே செயின் உடைஞ்சிருது, முடிஞ்சிருச்சு. சரிங்க சார். சரி, ஆக்சனுக்கு போகாது. இன் கேஸ் திங்கிங் உங்களை மீறி வந்து நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னே வச்சுக்கீங்க, அடுத்து கில்ட் ஆகாதீங்க. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கங்க. சரிங்க சார். சரி, கில்ட்ங்கிற இடத்துல நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அது ரீஃபீடிங் ஆகாது. சரிங்க சார். குற்ற உணர்வு தான் நம்முடைய எல்லா மனப்பிரச்சனைகளுக்கும் காரணம். சரிங்க சார். நீங்க அடுத்து முடிவெடுத்துக்கலாம். முடிவெடுக்கிறது இனி எப்படி இருக்கணும், முடிவெடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். சரிங்க சார். ஆனா முடிஞ்சத வந்து இப்படி நடந்திருக்க கூடாதுங்கிறது மிக மோசமான விஷயம். அது தேவையே இல்லாதது. சரி சார். ஓகேங்களா, இதை புரிஞ்சுக்கீங்க. சரிங்க சார். நீங்க இந்த செயலிருந்து விடுபட்டுலாம். சாப்பிட்டா கூட திருப்தியா சாப்பிட்டுருங்க. ஒரு ஒரு பஜ்ஜே வருது, அவதி அவதியா சாப்பிடாதீங்க. அப்புறம் திங்கிங் அப்புறம் தான் ஆக்ஷன் பண்றோம். ஆக்ஷன் முடிஞ்சுட்டு நல்ல ஆக்ஷனா இருந்தா நம்ம ஓகேன்னு நினைச்சுக்கிறோம். தவறானதை செஞ்சுட்டோம்னா கில்ட் ஆகும். தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இந்த நாலும் தான் நமக்கு மிகப்பெரிய நாலும் ஒரு செயின் மாதிரி நடக்குது. இது நம்ம வந்து கண்ட்ரோல்ல இல்லாத பகுதியில ஒன்றும் பண்ண முடியாது. தாட் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, திங்கிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம அறியாம திங்க் பண்ணிட்டோம்னு வச்சுட்டா கூட ஆக்ஷனும் முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய கில்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கில்ட் நாம தான் எடுத்துக்கிறோம் தப்புன்ட்டுன்னு. நம்ம வந்து கூகுள் மேப் மாதிரி இருக்கணும். என்னங்க கூகுள் மேப் அப்படின்னா, நான் ஒரு டெஸ்டினேஷன் போறோம், ஒரு இடத்துல கூகுள் மேப் போட்டுக்கிட்டோம், 4 கிலோமீட்டர் போய் ரைட்ல திரும்புன்னு சொல்லுது.
நீங்க என்ன பண்றீங்க, 5 கிலோமீட்டர் போய் லெப்ட்ல திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, கூகுள் மேப் உங்களை திட்டவே திட்டாது. அறிவே இருக்கா? நான் என்ன சொன்னேன், 4 கிலோமீட்டர் போய் ரைட்ல திரும்ப சொன்னேன், நீ 5 கிலோமீட்டர் போய் லெப்ட்ல திரும்பிட்ட, உனக்கு சுத்தமா புத்தியே இல்லையா, அறிவே இல்லையான்னு திட்டாது, இப்படி பண்ணலாமான்னு கேட்காது. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எப்படி உங்க டெஸ்டினேஷன் வருங்கிறதுக்கான மேப்பை தான் காட்டும். அதனால முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சா இருந்துட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட், இன்னமே என்ன பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னா, இந்த கில்ட் தேவைன்றதுன்னு புரிஞ்சுட்டா போதும். அப்படி இருக்கும்போது அது ரீஃபீடிங் ஆகாது, அதே தாட் ரீஃபீடிங் ஆகாது, நம்ம வந்து ஈஸியாக விடுபட்டுறலாம். ஓகேங்களா?